ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம சேனல்ல சப்போட்டா ஜூஸ் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். தேவையான பொருட்களை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல போடுறேன், வாங்க வீடியோக்குள்ள போலாம். மூணே பொருளை வச்சு மூணே ஸ்டெப்ல சப்போட்டா ஜூஸ் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். தேவையான பொருட்கள் இந்த மாதிரி சப்போட்டாவை ஃப்ளஷ் தனியாவும் சீட் தனியாவும் நம்ம பிரிச்சுட்டு இந்த ஃப்ளஷை மட்டும் எடுத்திருக்கேன். நான் இதுல பாத்தீங்கன்னா ஒரு அஞ்சு சப்போட்டா பழத்தை இந்த மாதிரி ஃப்ளஷ் அதோட ஃப்ளஷ் மட்டும் எடுத்து வச்சிருக்கேன். பால் பால் பாத்தீங்க அப்படின்னா நம்ம நல்லா காய்ச்சிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சு இது மாதிரி ஆற வச்சு சில்லுன்னு எடுத்துக்கிட்டோம்னா நல்லா இருக்கும். சர்க்கரை தேவையான அளவு. இப்ப பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஒரு மிக்சி ஜார் எடுத்துட்டு இந்த சப்போட்டா பழத்தை அந்த மிக்சி ஜார்ல போட்டுக்கணும். அடுத்து இந்த பாலை ஊத்திக்கிறோம். அடுத்து இந்த சர்க்கரையை இதில் ஆட் பண்ணிக்கிறோம். அவ்வளோதான். இப்போ இதை வந்து நம்ம அரைச்சிக்கணும். அரைச்சிட்டோம், சப்போட்டா ஜூஸ் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை நம்ம சர்வ் பண்ணிடலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணிடணும் அப்படின்னா, வடிகட்டியில் வடிகட்டிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஃபில்டர் பண்ணிட்டோம், சப்போட்டா ஜூஸ் ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அண்ட் மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க.